உங்களுக்கு பிராய்லர் சிக்கன் தெரியும், ஆனால் பிராய்லர் கோட்டு தெரியுமா? கோட்டுனோடனே விஜய் படத்தை நினச்சிக்காதீங்க, ஒரிஜினலான கோட்டு தெரியுமா? இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் நான்வெஜ் கடை அதிகமாயிட்டே போதுங்க. அதுலேயும் 100 ரூபாய்க்கு 5 விதமான கறி, 50 ரூபாய்க்கு 5 விதமான கறின்னு ஆஃபர்லாம் அள்ளி விட்டுட்டு இருக்காங்க. சரி, அந்த அளவுக்கு ஆட்டு பண்ணையோ கோழி பண்ணையோ மீன் பண்ணையோ இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா, அங்கங்கே பிராய்லர் கோழி பண்ணையோ மீன் பண்ணையோ இருக்குங்க. ஆனால் ஆட்டுக்குன்னு பெருசாக பண்ண இல்லைங்க. ஆனால் எப்படி அந்த அளவுக்கு ஆட்டுக்கறி கிடைக்குது அப்படின்னா, இப்படி வந்ததுதான் இந்த பிராய்லர் ஆடுங்க. பிராய்லர் கோழி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது கறிக்காக மட்டுமே வளர்த்துறாங்க. குறிப்பிட்ட சில நாட்கள்லேயே அதிகமான வளர்ச்சியை பெறுறதுனால இது கறிக்காக வளர்த்தி விற்கப்படுதுங்க. ஆனால் இதே மாதிரி ஆடு நம்ம எல்லாருக்குமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க அந்த ஆட்டை வச்சு நமக்கு கிடைக்காதுங்க. இதுக்காக பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ஆடுனா அது போயர் கோட்டுங்க. போயர் கோட் அப்படிங்கிறது இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆடு இல்லைங்க, இது சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணாங்க. இதை வந்து நார்த் இந்தியாவில் அதிகமாக வளர்க்கப்பட்டு வந்துச்சுங்க, அப்படி வளர்த்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் அதிகமான கறி தேவை இருக்கிறதுனால இதை இங்கேயே இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியாக கூட சில பேர் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இந்த ஆடில் என்ன இருக்குது அப்படின்னா, இது ஒரு வேகமாக வளரக்கூடிய ஆட்டோட வகைங்க. இந்த ஆடு குறிப்பிட்ட சில நாட்கள்லேயே, அதாவது 1 மாதத்திலேயே கிட்டத்தட்ட 30 கிலோ கூட வளருமாங்க. இன்னும் ஒரு 24 மாதம் வளர்த்தணும் அப்படின்னா ஒரு 80-100 கிலோ வரைக்கும் கூட இந்த ஆடால வளருமாங்க. ஆனா இது கறியா விக்கணுங்கிறதுக்காக குறிப்பிட்ட சில நாட்கள்லேயே வளர்த்து வளர்த்து இதை வித்துட்டு இருக்காங்க. இந்த ஆடு தான் தமிழ்நாட்டில் இப்போ நிறைய இடத்துல சேலுக்கு வந்திருக்குங்க. முன்னாடியெல்லாம் ஏதாவது திருவிழா வந்தாலோ இல்லை ஏதாவது வீட்டுக்கு உறம்பரை வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நான்வெஜ்ஜை சமைச்சு கொடுப்பாங்க. அவங்க வீட்டில் வளர்க்குற கோழியோ அவங்க வீட்டில் வளர்க்குற ஆட்டையோ கறியாக்கி அதை வந்து சமைச்சு அவங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்களும் ஏதாவது திருவிழானா சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போது வாரத்தில் 7 நாளும் கூட கறி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், அதுவும் விதவிதமாக நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்படி விதவிதமாக சாப்பிட்றதுக்கு நமக்கு கறி எங்கேருந்து கிடைக்குது? டிமாண்டே இல்லாமல் கிடைக்குது. எத்தனை பேர் எவ்வளோ சாப்பிட்டாலுமே கறி கிடைக்குதுல்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.